ஓகே சோ எனக்கு தேங்க்ஸ் தேங்க்ஸ் டு டாக்டர் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலா இது எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப பிடிச்ச டாபிக் ஆக்சுவலா இந்த ஒரு அடோலசன்ட் அப்படின்னு சொல்ற ஒரு டேம் பண்ணதே இந்த ஹோல் என்னோட கெரியரே நான் சேஞ்ச் பண்ணது இந்த ஒரு பியருக்காக தான் ஸோ அதனால எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் மிடில் யாருக்காவது ஏதாவது புரியலன்னா இஃப் ஐம் வெரி ஃபாஸ்ட் ஒரு ஏதாவது வேணும்னா கைண்ட்லி ஸ்டாப் பண்ணிக்கிங்க நான் ஐ ட்ரை டு ரீ ரிப்பீட் அகேன் ஸ்லைட்ஸ் இங்கிலீஷ்ல தான் இருக்கும் நான் எவ்வளோத்துக்கு அதை கொஞ்சம் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் லாஸ்ட்ல க்வெஸ்சன் ஆன்சர் செஷன் இருக்கும் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்க எப்பனாலும் கேட்டுக்கலாம் ஓகே ஸோ 10 to 19 இயர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்தது 15 24 வயசு ஸோ நம்ம இப்ப பேச போறது 10 to 24 வயசு இந்த ஃபுல் ஏஜ் குரூப் அவங்களோட கேரக்டர் எப்படி அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் எப்படி என்ன மாதிரி பிரச்சனைங்க வருது எப்படி இருக்காங்க அப்படிங்கறத தான் நான் இன்னைக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இப்ப எல்லாரும் அடோலசன்ட் நம்ம சொல்றோம் முன்னாடி எல்லாம் இதை பத்தி நம்ம பெருசா எதுவும் நம்ம கண்டுக்கல எல்லாம் ஒரு குழந்தையோட குழந்தைய வளர்ந்தாங்க ஒண்ணுமே பெரிய இது இது இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி குழந்தைங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படிங்கறத நம்ம இப்பதான் ரீசெண்டா தான் நம்ம உணர்றோம் எதுக்கு ஏன்னா 10 to 24 வயசு குழந்தைங்க நீங்க பாத்தீங்கன்னா 373 மில்லியன் தட் இஸ் 373 மில்லியன் பீப்புள் இருக்காங்க நம்ம டோட்டல் பாப்புலேஷன் 1210ல 373 அது 30% அந்த ஏஜ் குரூப் மக்கள் தான் இருக்காங்க இந்தியால அதுல எல்லாம் ஒரு மூணு பேருக்கு ஒருத்தர் பாத்தீங்கன்னா அந்த ஏஜ் குரூப்லதான் இருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டு இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ரூரல் அர்பன்னா நம்ம சிட்டில 110 மில்லியன் மக்கள் இருக்காங்க ரூரல்ல 273 மில்லியன் பீப்புள் இருக்காங்க அதுல பசங்க 195 மில்லியன் ஃபீமேல்ஸ் 178 மில்லியன் நான் எதுக்கு சொல்றேன் இது எல்லாமே பெரிய நம்பர்ஸ் ஏதோ சின்ன நம்பர்ஸ் இல்ல முக்கியமா நம்ம எதுக்கு இது இந்த குரூப் உங்களுக்காக நாங்க மெயினா இது பண்றோம்னா 32.8% எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதாவது ஸ்கூலுக்கு போற மக்கள் சோ கண்டிப்பா ஒரு டீச்சரா ஒரு பெற்றோரா ஒரு கேர் டேக்கரா கண்டிப்பா நீங்க இந்த குரூப் மக்களை கண்டிப்பா நீங்க பாப்பீங்க ஒண்ணு அதுக்கப்புறம் எல்லா பெற்றோர் ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ ஒரு குழந்தை வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த ஏஜ் கிராஸ் பண்ணிட்டு தான் போகுவாங்க சோ ஒரு பெற்றோராவும் நமக்கு இந்த அடோலசன்ட் எதுக்கு இவ்வளவு முக்கியம் ஏன் இவ்வளவு பிரச்சனை எதை எப்படி நம்ம அதை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியணும் அதுக்காக தான் இந்த டாபிக் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அவ்வளவு சீரியஸ் பிரச்சனைங்க இதுல உண்டாகலாம் இன்னொன்னு என்னன்னா செல்ஃப் ஹார்ம் அப்படின்னு சொன்னா சூசைடு அந்த மாதிரி இஷ்யூஸ் ரொம்ப ரொம்ப காமன் இந்த ஏஜ் குரூப்ல ஸ்டடி WHO ஸ்டடி படி அந்த சூசைட் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி இதெல்லாமே ரொம்ப காமனா வருது ஏன் காமனா இந்த மாதிரி அந்த ஏஜ் குரூப்ல வருது ஏன்னா அவங்கள புரியறது ரொம்ப கஷ்டம் நம்ம ஒரு பெற்றோரா ஒரு டீச்சரா ஒரு பர்சனா நம்மளால அவங்கள புரியலன்னா அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி பிரச்சனைங்க வருது கஷ்டப்பட்டு நாங்க வளர்த்து லாஸ்ட்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு மார்க் கம்மி ஆயிடுச்சு அந்த மாதிரி போய் பண்ணிடுறாங்க இல்லைன்னா லவ் ஃபெயிலியர் இல்லைன்னா எனக்கு பைக் வாங்கி தரல எனக்கு போன் வாங்கி தரல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆகி போய் அவங்க அவங்க வீர கொடுத்துறாங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க நீங்க நிறைய கேசஸ் பாத்திருப்பீங்க சோ கண்டிப்பா நம்ம இந்த ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பா ப்ரிவென்ட் பண்ணலாம் ஏன்னா நம்ம அவங்கள புரிஞ்சுக்கணும்ங்கிறதுதான் என்னோட கான்செப்ட் இப்போ அடோலசன்ட்னா என்ன யார் இது சோ அடோலசன்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஒரு டிரான்சிஷன் ஏன்னா அவங்க குழந்தையும் இல்லை இன்னும் அடல்ட்டும் ஆகல சோ அவங்க சம்வேர் இன் பிட்வீன் ப்ராப்ளம் அதுதான் நமக்கு பிரச்சனையே ஏன்னா அவங்களுக்கு இப்ப அவங்களுக்கு குழந்தைய கூப்பிடலாமா இல்லைன்னா நம்ம அடல்ட்டா கூப்பிடணும் நமக்கே தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது ரெண்டாவது என்ன பெரிய பிரச்சனை ஆகுதுன்னா இந்த ஸ்டேஜ்ல தான் பொண்களுக்கு பியூபர்டி அது அவங்களுக்கு மாசம் மாசம் அந்த பீரியட்ஸ் வருது பசங்களுக்கு ஆண்களுக்கும் அந்த வாய்ஸ் சேஞ்ச் ஆஃப் வாய்ஸ் அவங்களோட அந்த சேஞ்சஸ் பிசிக்கல் சேஞ்சஸ் நிறைய வருது அந்த பிசிக்கல் சேஞ்சஸ் வரும்போது உங்களுக்கு நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் வருது ஸோ அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் வரும்போது இமோஷனலா அது கோ வருது பயோ வருது ஒரு சேட்னஸா இருக்குது அந்த மாதிரி விஷயம் நிறைய வருது ஸோ அவங்க இன்னும் தே ஆர் நாட் அ சைல்டு அடல்ட்டும் இல்ல அது இல்லாம அவங்களுக்கு நிறைய சைக்கலாஜிக்கல் சோசியலா எல்லார்கிட்ட எப்படி பழகணும்னு ஒரு கன்ஃபியூஷன் வருது யார்கிட்ட ஃப்ரெண்டா பேசினா யார்கிட்ட நம்ம மரியாதை கொடுத்து பேசணும் அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு வந்துருது இமோஷனலாவும் சேஞ்சஸ் வருது இந்த ஒரு கன்ஃபியூஷன் ஆன ஸ்டேட்டை தான் நம்ம அடோலசன்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ ஏன் இவ்வளவு கன்ஃபியூஷன் இந்த அடோலசன்ட்னா எதுக்கு நமக்கு இவ்வளவு கன்ஃபியூஷன் வருது எதுக்கு கன்ஃபியூஷன் வருதுன்னா இது பாத்தீங்கன்னா 5 வயசு இந்த சின்ன பாப்பா நீங்க பாத்தீங்கன்னா இங்க இந்த குழந்தையோட பிரெயின் தான் இது 5 வயசோட பிரெயினோட சைஸ நீங்க பாருங்க ஓகே இது 20 வயசு
20 வயசு பர்சனோட பிரெயின் சைஸ்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா இல்ல சைஸ் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி ஏன்னா 5 வயசுல 95% பிரெயின் growth ஆயிருது அது சைஸ்ல ஓகே ஆனா நமக்கு இந்த கிரே கலர் தெரியுதுங்களா ஒரு மாதிரி ப்ளூ கலர் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கிரே டு ப்ளூ மாதிரி உங்களுக்கு தெரியும் இந்த கிரே டு ப்ளூல உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா இந்த 5 வயசுல இருக்கிற அந்த கிரே டு ப்ளூ 20 வயசுல இருக்கிற கிரே டு ப்ளூக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இதுதான் மாற்றம் மெச்சூரிட்டி நம்ம மெச்சூரிட்டின்னு சொல்றதுங்கிறது இந்த பிரெயின்ங்கிறது யாரோட நம்ம எப்படி பேசணும் யாரோட நம்ம எப்படி பழகணும் இது ரைட்டா ராங்கா பைக்ல நான் ஸ்பீடா போனா எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும் நான் செத்துருவேன் அந்த மாதிரி எல்லாம் ஒரு யோசனையே வராது அந்த ஏஜ் குரூப்புக்கு ஏன்னா அவங்க ஸ்பீடா போகணும் அந்த மாதிரி ஒரு விஷயத்துலதான் இருப்பாங்களே தவிர அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் டிசிஷன் இது கரெக்டா தப்பாங்கிற டிசிஷன் அவங்கனால எடுக்க முடியாது சோ அது அது வர்றதுக்கு தான் நமக்கு டைம் எடுக்குது பட் பிரெயின் பாத்தீங்கன்னா சைஸ் ஒண்ணுதான் ஆனா மெச்சூரிட்டி அந்த ஒரு வளர்ப்பு அந்த பிரெயினோட அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்கு பாத்தீங்களா அந்த கலரிங் மட்டும் சேஞ்ச் ஆகுது ஏன் நமக்கு இப்போ இந்த 20 வயசுங்கிறது நம்ம 24 இயர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் என்ன இருக்கு அந்த 24 என்ன மேஜிக் நம்பரா அப்படிங்கறத நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இப்போ எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஸ்லைட் இந்த ஸ்லைட்ல நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு பிரெயின் இதுதான் அடோலசன்ட் ஒரு அந்த ஏஜ் குரூப்போட ஒருத்தரோட பிரெயினுக்குள்ள நீங்க கட் பண்ணி பாத்தீங்கன்னா இதுல இருக்கும் இதுல என்ன இருக்கு பாருங்க பாத்தீங்கன்னா ரிபெல்லியன் கீழே போட்டிருக்காங்கன்னா சண்டை போடுறது டீச்சரோட சண்டை போடுறது அம்மா அப்பாவோட சண்டை போடுறது இது வேணும் அது வேணும் தூக்கம் நல்லா தூங்குவாங்க மூடு மூடு பாத்தீங்கன்னா என்ன கோவம் வரும் அழுவாங்க திட்டுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ட்ரெஸ் போடணும் நல்லா சடனா பாத்தீங்கன்னா நல்லா ஃபேஷனபிளா ட்ரெஸ் பண்ணணும் அது வேணும் இது வேணும் லிப்ஸ்டிக் வேணும் ஷூ வேணும் டிஷர்ட் அடிடாஸ் தான் வேணும் இல்லைன்னா அந்த பாத்தீங்கன்னா அந்த டிஷர்ட் ஜாக்கெட் அந்த மாதிரி நல்ல நாள் தான் போடணும் சடனா நல்லா ட்ரெஸ் பண்ணாதவங்க எல்லாம் அந்த மாதிரி யோசிப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன ட்ரக் எடுக்கிறது ஆல்கஹால் செக்ஷுவல் ப்ரெஷர் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ ஃப்ரெண்ட் அது சொன்னா அது கரெக்ட் தான் நாங்க என்ன சொன்னாலும் அது இம்பார்ட்டன்ட் இல்லை ஃப்ரெண்டு சொன்னா கரெக்ட் தான் அந்த மாதிரி ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நீங்க முன்னாடி அந்த பிரெயினோட நீங்க ஃப்ரண்ட் நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன நமக்கு இந்த காலேஜ் வேலை ஃபியூச்சர் முன்னாடி எப்படி நம்ம காசு சம்பாதிக்க போறோம் அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா ரூல் ரூல் பேரண்ட்ஸ் அம்மா அப்பா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கரெக்டுங்களா ஆஸ் அன் அடல்ட் நமக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பட் என்ன ப்ராப்ளம்னா இது ராங்கான இடத்துல இருக்கு ஓகே நான் எதுக்குன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு இந்த பிக்சர் மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு போக போக இந்த பிக்சர் உங்களுக்கு புரியும் இந்த பார்ட் இந்த பிரெயினோட பார்ட் இங்க காமிச்சிருக்காங்க இந்த பார்ட்ங்கிறது அமிக்டலா அப்படிங்கிற ஒரு பார்ட் பிரெயினோட ஒரு பார்ட் வேலை என்ன அதோட வேலை இமோஷன்ஸ் காமிக்கிறது கோவம் வந்தா அந்த கோவம் பயோ சோகம் அழுக அந்த மாதிரி ஒரு இமோஷன்ஸ் தான் அதோட வேலையே சோ நமக்கு இப்போ நமக்கு இப்போ ஒரு ஏதாவது ஒரு பார்த்தோம்னா ஏதாவது இறந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம அழுகுன்னு தோணும் சோ அதோட வேலைங்கிறத அழ வைக்கிறது ஃபீல் பண்ண வைக்கிறது அதுதான் அதோட வேலை அதோட ஜாப்ங்கிறது அதுதான் இமோஷனல் பார்ட் அதோட பார்ட் இஸ் கால்ட் அமிக்டலா ஓகேங்களா இந்த அடோலசன்ஸ்க்கு இந்த அமிக்டலா அப்படிங்கிற பார்ட் தான் ரொம்ப முக்கியமா அதிகமா வேலை செய்யும் ஓகே ஏன் அது அதிகமா வேலை செய்யும் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் இந்த பிரெயின் இங்க ரெட் கலர் நீங்க பாருங்க இங்க ஃப்ரண்ட்ல போட்டிருக்க அந்த பிக்சர்ல இந்த இடத்தோட பேர் ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் ஓகே இது ரொம்ப முக்கியம் இது கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கணும் ஓகே இந்த ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட் தான் டிசிஷன் எடுக்கும் ஓகே இன்னைக்கு நான் இப்ப நான் காலேஜ் ஸ்கூலுக்கு போகணும் எனக்கு 9 மணிக்கு ஸ்கூல் இருக்கு நான் கண்டிப்பா நான் எல்லாம் ரெடி ஆகி எனக்கு 15 மினிட்ஸ் நடக்க வரும் டைம் ஆகும் சோ நான் 8:30 கிளம்பினா நான் 9 மணிக்கு அதெல்லாம் புரிஞ்சுட்டு நாங்க வேலைக்கு போகும்போது நாங்க எல்லாம் அதை ரியலைஸ் பண்ணுவோம் வேலை செய்யும் போது கூட குக் பண்ணும்போது கூட ஓகே இவ்வளவு டைம் எடுக்கும் அதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணுவோம் அது என்ன நமக்கு இந்த ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் டெவலப் ஆயிருக்கு ஆனா 25 இயர்ஸ்ல தான் இந்த முக்கியமான ஒரு பார்ட் பிரெயினோட முக்கியமான பார்ட் தட் இஸ் ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் உங்களுக்கு டெவலப் ஆகும் அதுக்கு முன்னாடி இந்த ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் உங்களுக்கு டெவலப் ஆகாது அதனால என்ன ஆகும்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல தண்ணி இன்னைக்கு வரல உங்களுக்கு கரெக்ட் நல்ல தண்ணி வரலன்னு என்ன பண்ணுவீங்க அப்படியே நம்ம உட்கார முடியுமா தண்ணி வேணும் இல்லையா இப்ப எல்லாத்துக்கும் பாத்ரூமுக்கு தண்ணி வேணும் பாத்ரூம் கலர் தண்ணி வேணும் எல்லாத்துக்கும் தண்ணி என்ன பண்ணுவோம் இல்ல தண்ணி
இல்லைன்னா கிணறு தண்ணி யூஸ் பண்ணுவோம். பேக்கப்புக்கு வேற தண்ணி வேணும், அதனால தண்ணி கார்பரேஷன் பைப்ல வரலனா. அதே மாதிரிதான் சோ இந்த ஒரு பிரெயின் உங்களுக்கு ரெடி ஆகல, அதனால என்ன பண்ணும், அதுக்கிட்ட ஃபீல் பண்ணாமையோ டிசிஷன் எடுக்காம உட்கார முடியுமா? டிசிஷன் எடுத்து தானே ஆகணும் குழந்தை. அப்ப என்ன பண்ணும், இது சொல்லும் சரி நீ ரெடியா இல்ல, ஓகே ஃபைன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, இது குதிச்சுட்டு வந்துடும். யாரு, நம்ம அமிக்டலா. இது குச்சி குச்சி வந்து சொல்லும், நான் பாத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, உன்னால தானே எடுக்க முடியல, நீ இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்ல, நான் பாத்துக்கிறேன் அது குதிச்சு வந்து என்ன பண்ணும், டிசிஷன்ஸ் எடுக்கும். ஆனா என்ன டிசிஷன் எடுக்கும், ரொம்ப ஆர்வ கோலத்துல இதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல என்ன பண்ணும், ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப கோவம் வந்து என்ன, நீ இப்படி நான் என்ன சொன்னேன், எனக்கு சாம்பார் தான் வேணும்னு சொன்னேன், நீ சட்னி பண்ணி வச்சிருக்கேன், இந்த சட்னி யார் கேட்டா, நானா கேட்டேன். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப இமோஷன் ஆகி ரொம்ப டென்ஷன் ஆகி கத்தி கூத்தாடி யாரோட தப்பு இது, இந்த ஒரு பெர்டிகுலர் பார்ட் ஆஃப் த பிரெயின் இன்னும் டெவலப் ஆகல இந்த குழந்தைங்களை. கொஞ்சம் பெரியவங்கன்னா ஓகே ஃபைன் சரி நீ சாம்பார் இல்ல சட்னியை கொடு பரவாயில்ல நான் சாப்பிட்டு போயிருன்னு சொல்லிடுவாங்க. பட் குழந்தைங்க ஒரு சின்ன விஷயத்தை ரொம்ப ஒரு பெரிய விஷயத்தாகி அது ப்ளோ பண்ணுவாங்க. சோ அதோட ரீசன் என்னன்னா, இந்த பார்ட் ஆஃப் த பிரெயின், இந்த அமெக்டலா அப்படிங்கிற பார்ட் ஆஃப் த பிரெயின் தான் நம்ம பேரண்ட்ஸ் ஒரு பெற்றோரா ஒரு டீச்சரா ஃபேஸ் பண்ற நிறைய ப்ராப்ளம்ஸ் இதனாலதான். குழந்தைய நம்ம பிளேம் பண்ண முடியாது, ஏன்னா குழந்தை ரெடி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு 3 மாசம் குழந்தைய தூக்கி நட, நீ நடக்கணும், இப்ப நீ நடக்கணும், 2 அடிய போட்டு நட அப்படின்னு சொல்ல நடக்க முடியுமா அந்த குழந்தை? கண்டிப்பா முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் குழந்தை 1 வயசுலதான் நடக்கும்னு, உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த குழந்தை அடிக்க மாட்டீங்க. பட் இது உள்ள நடக்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியாது. 10-11 வயசு குழந்தைங்க நல்லா வளர்ந்துருப்பாங்க ஹைட்டா, இல்ல இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய சைட்டா, இது கூட உனக்கு தெரியாதா, இது கூட நீ பண்ண மாட்டியா அப்படி நம்ம திட்டிடுறோம் அசால்ட்டா. ஆனா உள்ளுக்குள்ள அவங்க ரெடியாவே இல்ல, அவங்க அந்த சின்ன குழந்தை மாதிரிதான், அவங்க நடக்க ரெடியா இல்ல. அந்த குழந்தைய போட்டு நீங்க அடி அடி நடிச்சு, ஏன் நீ புக்க கொண்டு வரல, ஏன் நீ பேக கொண்டு வரல, உனக்கு கடை காமிச்சு விட்டு இந்த 2 திங்ஸ் வாங்க சொன்ன ஒண்ண மட்டும் கொண்டு வந்திருக்க, நீங்க அடி அடி நடிக்கிறீங்க. ஏன்னா அவன் பெருசா இருக்க, அவனுக்கு இது கண்டிப்பா பண்ணிருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. ஆனா குழந்தையோட உள்ள பிரெயின்ல நீங்க பாத்தீங்கன்னா தானே தெரியும், அதுவும் டெவலப்பே ஆகல. அந்த குழந்தைக்கு அது கரெக்டா பண்ணணும்னு தோணவும் இல்ல, முடியவும் இல்ல, தோன்றதோட முடியல அந்த குழந்தைனால. பட் அது ஒரு பெற்றோரா நமக்கு அது தெரியாது. அப்படிங்கும் போதுதான் என்ன ஆகும், நிறைய பிரச்சனைங்க வரும். அதனால நான் திருப்பி இதை எக்ஸ்பிளைன் நான் திருப்பி சொல்றேன், அமெக்டலாங்கிறது இமோஷனல் பார்ட், அவங்களுக்கு இன்னும் அந்த ஒரு பாயிண்ட்ல தான் அவங்க எடுப்பாங்க டிசிஷன் எடுப்பாங்க. பட் இந்த ப்ரீஃபிரான்டல் கார்டெக்ஸ் இன்னும் டெவலப் ஆகல, அது இன்னும் டெவலப் ஆகுறதுக்கு 25 வயசு ஆகும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பார்த்துதான் இருக்கணும். ஓகேங்களா, கிளியரா இருக்குதுங்களா? Am I clear so far? Clear, clear. Very good. Thank you. Okay, okay, fine. Okay. Okay. So next. இப்போ அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை இந்த டீன்ஸோட என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த அழுகை சிரிப்பு இதெல்லாமே நீங்க மூஞ்சில நீங்க உங்க ஃபேஸ்ல நீங்க காமிச்சிங்கன்னா கண்டிப்பா புரியாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு கோவம் வருதுன்னு வைங்க, நீங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த குழந்தை ஏதோ பண்ணது கோவம் வருதுன்னு நீங்க ஒரு மூஞ்சியை காமிச்சிங்கன்னா குழந்தை தப்பா நினைச்சுக்கோ, புரியாது. அதனால என்ன பண்ணும், ஒண்ணு அது தப்பா நினைச்சுக்கோ, இல்லைன்னா அது ரியாக்ஷன் தப்பா இருக்கும். அதனால எப்பவுமே நீங்க டீன்ஸ் கிட்ட ஏதாவது நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா வாயை திறந்து தயவு செய்து சொல்லுங்க. அதுவும் ஸ்பெஷலி லேடிஸ் பாத்தீங்கன்னா காமனான விஷயம், யாரோட சரி உங்களுக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவீங்க, பேச மாட்டீங்க. அவங்க நம்மளோட மைண்டுக்குள்ள வந்து ரீட் பண்ணணும், ஹஸ்பண்ட்ஸும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி யாருனாலும் சரி. லேடிஸ் ஹவ் காட் திஸ் வெரி காமன் ஹேபிட், ஈவன் மென் ஆல்சோ. பட் காமனா என்ன பண்ணுவோம்னா எதுவுமே சொல்ல மாட்டோம், உம்முன்னு வச்சுப்போம், ஒண்ணுமே சொல்ல மாட்டோம். அவங்களா அது கண்டுபிடிச்சிட்டு வந்து கேட்டாதான் நாங்க வாய் திறப்போம். சோ நம்ம இந்த குழந்தைங்களோட காமன் என்ன பண்ணுவோம்னா கோவப்பட்டு அவங்களுக்கு நான் பேசாம உட்கார்ற அப்பதான் இவங்களுக்கு புரியும் அப்படி நாங்க நினைச்சுப்போம். அந்த மாதிரி நாங்க இருக்கும்போது என்ன ஆகுனா அந்த குழந்தைக்கு கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது. தேர் வெரி வெரி பேட் இன் ரீடிங் இமோஷன்ஸ். ஃபேஸ்ல அவங்கனால கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அது புரியுற தன்மை இல்லை. தயவு செய்து அதை நீங்க பண்ணாதீங்க, நீங்க டைம் வேஸ்டா பண்றீங்க. உங்களோட இமோஷன்ஸ் நீங்க தான் கோவப்பட்டு நீங்க தான் டென்ஷன் ஆகி உங்களுக்கு தான் ப்ரெஷர் ஏறும். இதுக்கு பதிலா கண்ணா நீ ஏன் இப்ப லேட்டா வந்த, உன்னை நான் 6 மணிக்கு வர சொன்ன, நீ 9 மணிக்கு வந்து நிக்கிற, அம்மாக்கு கோவம் வருமா இல்லையா இது சொல்றது பெட்டர். அதுக்கு பதிலா நீங்க ஒரு பெரிய மூஞ்சி வச்சு ரெண்டு நாள் நீங்க பேசாம இருந்தா கூட அவனுக்கு அது புரிய போறது இல்ல, அவன் டோன்ட் கேரா தான் இருப்பான். இதுக்கு பதிலா நீங்க கிளியர் கட்டா உட்கார்ந்து அவன் கிட்ட பேசிட்டு ஒரு ரூல் கிரியேட் பண்ணீங்க, அடுத்த வாட்டி நீ இந்த மாதிரி நீ 6 மணிக்கு வரலன்னா உனக்கு இது கட், நான் இது தர மாட்டேன், நான் உனக்கு இதை வாங்கி தர மாட்டேன், நீ இங்க போக முடியாது. கிளியரா நீங்க ஒரு ரூல் போட்டீங்கன்னா அவனுக்கு அது புரியும், பெட்டரா புரியும்.
தேன் ஒரு மூஞ்சி வச்சு நீங்க உட்கார்ந்து ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் புரியாது. சம்டைம்ஸ் என் பையனுக்கு இப்போ 14 வயசு ஆக போகுது, நான் ஏதாவது ஹாப்பியா இருப்பேன், ஏன் மூஞ்சி இப்படி இருக்குன்னு வந்து கேட்பான், என்னடா ஆச்சு என் மூஞ்சிக்கு, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படிம்ப, இல்ல ஒரு மாதிரி பாக்குறீங்க, என்ன ஒரு மாதிரி இது பண்றீங்க, நான் ஒண்ணுமே பண்ணலையடா அப்படிம்ப. The problem is அவங்களுக்கு அது புரியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. தயவு செய்து இத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, இந்த மூணு ஆஸ்பெக்ட் நீங்க புரிஞ்சீங்கன்னா உங்களோட பாயிண்டே சேஞ்ச் ஆகும். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இது ஒரு கேஸ் சினாரியோ, ஒரு நார்மலா நடக்கிறது. இப்போ வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வருது, ஸ்கூல்ல இருந்து வருது, எல்லா ஷூ புக் பேக் எல்லாம் அங்கங்கே வீசிடும், ஒண்ணுமே சரியா எடுத்து வைக்காது. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அவங்க அம்மா கிட்ட போய் அது வேணும் இது வேணும்னு சொல்லுவாங்க, அம்மா டென்ஷன் ஆகி கத்து கத்துன்னு கத்திட்டு அம்மா பழைய கடையில கொண்டு வருவாங்க, நீ அந்த நாள் இதை பண்ண, நீ இந்த நாள் இதை பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா இன்னொரு என்ன விஷயம் நடக்குதுன்னா, இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட் அந்த போன் வச்சிருக்கா எனக்கு அந்த போன் வேணும், என் ஃப்ரெண்ட் அந்த பென்சில் வச்சிருக்கா எனக்கு அந்த பென்சில் வேணும், என் ஃப்ரெண்ட் அந்த சைக்கிள் வாங்கியிருக்கா எனக்கு அந்த சைக்கிள் வேணும். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து சொல்லும் போது என்ன ஆகும்னா, ஒரு பெற்றோர் நம்ம என்ன பண்ணிருவோம்னா கத்துவோம், அது ஓகே. அடுத்த பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, கத்திட்டு பழைய கதையெல்லாம் கொண்டு வருவோம், நீ அந்த காலத்துல நீ அப்படி பண்ண, நீ இந்த காலத்துல நீ இப்படி பண்ண, நீ அது பண்ண இது பண்ண. முக்கியமா டீன்ஸ் பொறுத்த அளவுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அந்த ஒரு டைம், இப்போதைக்கு என்ன பிரச்சனை, இப்போ என்ன பண்ண அவன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அவன் சைக்கிள் வேணும்னு கேக்குறான், அதை மட்டும் பேசுங்க, பழைய கதை கொண்டு வராதிங்க. நார்மலா பண்ற தப்பு அது, நம்ம பேரண்ட்ஸா அவங்களுக்கு என்ன பண்ணனா, we have to tell at that point of time, அந்த டைம்ல என்ன பிரச்சனை அப்ப நம்ம எப்படி டீல் பண்ணலாம், அதுதான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். தவிர பழைய கதை சொந்த கதை அந்த கதை கொண்டு வந்தா ரொம்ப டென்ஷன் ஆயிருவாங்க. ஏன் இவ்வளவு பிரச்சனை இங்க வருது பாப்போ, எதுக்கு இந்த பேரண்ட் அண்ட் சைல்டுக்கு இதுக்கு இவ்வளவு பிரச்சனை வருது, என்ன பெரிய விஷயம், பேரண்டோ டீச்சரோ சைல்டுக்கு எதுக்கு பிரச்சனை வருது, ஏன் பிரச்சனை வருதுன்னா, ரொம்ப என்ன பண்றாங்க, க்வெஸ்சன் கேக்குறாங்க இல்லையா, நார்மலா இது எப்படி அது அப்படி, நான் இப்படி சொன்னேன் நீ அப்படி கண்டுபிடிச்சிட்ட, நீ இப்படி நினைக்கிற, ரொம்ப க்வெஸ்சன் கேக்குறாங்க. இந்த க்வெஸ்சன் கேட்கும் போது நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிருது, அது நம்ம ரொம்ப டயர்டா வேலை முடிச்சுட்டு வருவோம், அப்பதான் அவங்க ஏதாவது ஒரு கண்டுபிடிச்சு ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. சோ நிறைய டிஃபிகல்ட் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, நிறைய டைம் அது நமக்கு ஆன்சர் தெரியாது. சின்ன குழந்தையா இருந்தா ஏதாவது நம்ம பொய் சொல்லி ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம், ஆனா பெரிய குழந்தைங்களுக்கு நம்ம கரெக்டா சொல்லணும், பொய்யும் சொல்ல முடியாது, அப்ப நமக்கு அதை ஆன்சர் பண்ண டிஃபிகல்ட். தெரியாதுன்னா நம்ம தெரியாதுன்னு சொல்லணும், பட் அதை நம்ம அவ்வளவு ஈஸியா சொல்ல மாட்டோம். சோ டிஃபிகல்ட் க்வெஸ்சன்ஸ் ஒரு பெரிய பிரச்சனை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அவங்க டிசிஷன் சேலஞ்ச் பண்ணுவாங்க, ஓ நீ இப்படி சொல்றியா, நான் அப்படியெல்லாம் நான் என்னால முடியும், என்ன முடியாதுன்னு நீ சொல்ற, நான் பண்ணி காமிக்கிறப்பாரு, அவங்க சேலஞ்ச் பண்ணுவாங்க, உங்க டிசிஷனே சேலஞ்ச் பண்ணுவாங்க, என்னால முடியும், ஒரு தைரியம், ஒரு எக்ஸ்ட்ரா தைரியம் நார்மலா இந்த குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன், அவர் குழந்தையும் இல்ல நான் ஒரு அடல்ட்டும் இல்ல, அந்த ஒரு சேஞ்ச் இங்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஹார்மோன் சேஞ்சஸ் நிறைய வரனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க குழந்தைங்க, இமோஷனலா பிசிக்கலா ரொம்ப சேஞ்ச் இருக்குது, ஒரு சடனா ஒரு பயம் வந்துருது, பெரிய பொண்ணு ஆயிட்டோமோ, இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் நிறைய வரனால அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களே புரிய வைக்கிற ரொம்ப கஷ்டம். அடுத்தது என்ன, அவங்களுக்கு அதிகமா அவங்க அம்மா அப்பா இது பண்ணுன்னு சொன்னா, நோன்னு சொன்னா அதுதான் பண்ண தோணும், கண்டிப்பா ரெபல் பண்ணுவாங்க. ஒரு நாமளும் அப்படித்தானே பண்ணிருக்கோம், நம்மளும் அந்த வயசுல இருக்கோம், நம்ம கண்டிப்பா அது பண்ணிருக்கோம், சோ கண்டிப்பா அவங்களுக்கு அது நார்மல். அடுத்தது பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு இண்டிபெண்டன்ஸ், என்னால முடியும், நான் போயிட்டு வந்துருவேன், நீங்க எதுக்கு இது பண்றீங்க. ஆனா ஒரு பெற்றோரா நமக்கு என்னன்னா, அங்க பண்ணாதடா, அது போகாதடா, நீ வந்துருடா, நமக்கு என்ன, நமக்கு இன்னும் நம்ம குழந்தை, நம்ம அவ்வளவு நம்ம ஃப்ரீடம் கொடுக்க முடியாது, நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம் நம்ம நினைச்சுக்கிறோம். இதெல்லாம் காமன் ப்ராப்ளம்ஸ், நமக்கு பிரச்சனை வருது. சரி, நீங்க டாக்டர் இவ்வளவு சொல்லிட்டீங்க, இதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க, ஓகே புரியுது, அதுக்கிட்டு நம்ம அப்படியே விட முடியுமா சொல்லுங்க. எல்லாம் நிறைய பேர் இதுக்கு க்வெஸ்சன் கேட்பாங்க, இப்ப மியூட் பண்ணனால யாரும் கேட்கல, நார்மலா நான் என்ன டாக் கொடுக்கும்போது கேட்பாங்க, சரி நீங்க இதெல்லாம் சொல்லிட்டீங்க ஓகே, அதுக்கிட்டு நான் அப்படியே உட்கார முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. சோ என்ன பண்ணலாம், அப்படியே விட முடியுமா, பிரெயினும் டெவலப் ஆகல, ஓகே நமக்கு இமோஷன்ஸ் தான் பெருசா வருது, ஓகே ஆனா நாம இப்ப என்ன பண்ணலாம், இதுதான் நெக்ஸ்ட் க்வெஸ்சன். என்ன பண்ணலாம், நீ ஒரு கனெக்ட் கிரியேட் பண்ணு, ஒரு அப்பா அம்மா பிரதர் சிஸ்டர் வாட் எவர் அவங்க ஒரு டீம், நீங்க ஒரு டீம், அதோட டீச்சர் கண்டிப்பா இந்த டீச்சரோட ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க டீச்சரை, நீங்க வீட்டுல உட்கார்ந்து நீங்க டீச்சரை நீங்க குறை சொல்லி அந்த டீச்சர் சரியில்லை அப்படிதான் சொல்லுவா, அது இப்படிதான் சொல்லும், அது இப்படி நீங்க டீச்சர் தப்பா பேசுனீங்கன்னா குழந்தை என்ன பண்ணுனா, குழந்தைக்கு ஓ சரி நான் டீச்சர் நான் அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லிட்டேன், அவங்க வந்து சண்டை போட்டுருவாங்க டீச்சரோட,
இல்ல டீச்சரை நம்ம ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. சோ நம்ம கண்டிப்பா ஒரு டீச்சரையும் நம்ம நம்ம சைட்ல தான் ஓகே நம்ம குழந்தைக்கு தான் நல்லா பண்றாங்க நம்ம போய் டீச்சர் கிட்ட பேசி நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லலாம் நம்ம பிரச்சனை டிஸ்கஸ் பண்ணலாம். எப்பவுமே குழந்தைய நம்ம டீச்சருக்கு முன்னாடி கீழே போடக்கூடாது, அவங்கள நம்ம தப்பா பேசக்கூடாது, அந்த மாதிரி நம்ம கண்டிப்பா பண்ணக்கூடாது. ஒரு கனெக்ட், நீங்க எல்லாரும் ஒரு டீம் ஞாபகம் வச்சுக்குங்க. நீங்க பேரண்ட்ஸ் மட்டும் ஒரு டீம், டீச்சர் செப்பரேட்டா நீங்க விட முடியாது. ஒரு பேரண்ட், ஒரு டீச்சர், அந்த குழந்தை ஒன்னா நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா தான் நம்ம குழந்தைய முழுசா நம்மனால முழுமையா பிசிக்கல் மென்டல் சைக்கலாஜிக்கல் க்ரோத் நம்மளால கொடுக்க முடியும். அதனால ஒரு டீச்சரோட ரோல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு குழந்தைய கம்ப்ளீட் இமோஷனல் ஸ்டெபிலிட்டி கொண்டு வர்றதுக்காக. ஏன்னா நீங்க டீச் பண்றது மட்டும் இல்ல, ஏன்னா நீங்க தான் மேக்சிமம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க குழந்தையோட. ஒரு வீட்டுல ஆஸ் அ பேரண்ட் நான் மேக்சிமம் ஒரு 4 hours தான், மேக்சிமம் 3 hours ஒரு 4 hours தான், ஏன்னா 8 மணி நேரம் ஸ்கூல்ல போயிடுது, மேக்சிமம் ஒரு 4 hours, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 8 மணி நேரம் வாட் ஹாப்பன்ஸ், தே ஆர் ஸ்லீப்பிங். அதனால கண்டிப்பா நம்ம மேக்சிமம் டைம் டீச்சரோட தான் ஸ்பெண்ட் பண்றோம் பேரண்ட்ஸோட. அதனால கண்டிப்பா டீச்சருக்கு அந்த சைல்டு நல்லா புரியோ, டி அந்த சேஞ்சஸ், வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஏதாவது சண்டை நடக்குதா, ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, கண்டிப்பா அந்த டீச்சர் கண்டுபிடிச்சிருவாங்க, கண்டிப்பா ஈஸியா சொல்லிடுவாங்க. சோ இந்த ஒரு கனெக்ட் நீங்க பேரண்ட்ஸோடவும் கொஞ்சம் பை சான்ஸ், பேரண்ட்ஸ் நிறைய டைம் கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட் பேரண்ட்ஸா இருப்பாங்க, சில பேருக்கு அந்த படிப்பை முக்கியம் இல்லைன்னு தோணும், இல்லைன்னா சில பேர் ரொம்ப ரஃபா இருப்பாங்க, அவங்கள நீங்க கவுன்சில் பண்ணலாம், அவங்களுக்கு கொஞ்சம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம் உங்க சைட்ல இருந்து. பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், டீச்சர் ரொம்ப குறை சொல்லக்கூடாது, அவங்களையும் நீங்க நல்லா கிட்டுக்கு முன்னாடி நல்லபடியா பேசணும். திஸ் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். நீங்க என்ன பண்ணலாம்னா இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீங்க இதை பண்ணலாம். அடுத்தது என்ன பண்ணலாம், குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும். பாவங்க குழந்தை, குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் எல்லாம் உங்களுக்கு இப்ப இந்த பிரெயின் பத்தி சொல்றேன், குழந்தைகிட்ட உட்கார்ந்து பேசுங்க, பாருக்கண்ணா எனக்கு புரியுது நீ பெருசாயிட்டு இருக்க, உனக்கு நிறைய சேஞ்சஸ் வருது, இந்த மாதிரி நடக்கும், கோ வர எனக்கு புரியுது, நீ வந்து என்கிட்ட பேசுப்பா, நீ வந்து என்கிட்ட நீ பேசுனா நீ சொன்னா நம்ம ஏதாவது ஒன்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம், நம்ம ஏதாவது ஒன்னு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம், ஆனா நீ என்கிட்ட வந்து நீ சொல்லல, இந்த மாதிரி எனக்கு தெரியாதுன்னா நான் எப்படி உனக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும். ஓப்பன், அவனோட அவங்க குழந்தையோட ஃபீலிங்ஸ் நீங்க ஓப்பனா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்போ என்ன ஆகும்னா ஒரு குழந்தை இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு வருதுன்னு வைங்க, நீங்க குழந்தையோட கண்ண ஃபேஸ நீங்க பாத்தீங்கனால உங்களுக்கு தெரிஞ்சு போயிரும், குழந்தை ஏதோ அப்செட்டா இருக்குது, ஏதோ நடந்திருக்கு, ஓகே ஏதோ நடந்திருக்கு, ஓகே என்ன நடந்திருக்குன்னா நீங்க மொல்லமா குழந்தை கிட்ட பேச என்னன்னு கேட்டீங்கன்னா குழந்தை என்ன சொன்ன, இன்னைக்கு பஸ்ல ஸ்கூல் பஸ்ல என்ன அந்த விண்டோ சீட் கிட்ட உட்கார விடல, அது மட்டும்தான் அந்த குழந்தையோட பிரச்சனை. ஆனா நமக்கு என்னன்னா, ஐயா இதுக்கு போய் இப்படி பண்ணிட்டு இருக்காளா இவ, அதுன்னா பெரிய விஷயமா, ஆனா குழந்தைக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் ஓகே ஃபைன் அப்படியாமா, ஏன் அப்படி பண்ணாங்க, எல்லா நாளும் இப்படிதான் பண்றாங்களா, கொஞ்சம் அந்த குழந்தையோட மைண்ட் செட் நீங்க புரிஞ்சுட்டு கொஞ்சம் அவளோட நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி போனீங்கன்னா குழந்தை அடுத்த வாட்டி ஏதாவது பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்ககிட்ட வந்து ஓப்பனா பேசும், ஐயே இவ்வளவுதானே இது என்ன பெரிய விஷயமா, அதுக்கே நான் இழுத்து போட்டு அந்த பக்கம் நீ போய் நாளைக்கு போய் உட்கார வேண்டியதானே, நீங்க அந்த அந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்க கீழே போட்டீங்கன்னா குழந்தை அடுத்த வாட்டி வந்து உங்ககிட்ட டிஸ்கஸும் பண்ணாது, ஃபீலிங் எக்ஸ்பிளைனும் பண்ணாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் குழந்தைக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கலாம், பட் அது ஒரு ஃபேஸ், அவங்களுக்கு அது அந்த ஃபீலிங்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அது நீங்க கண்டிப்பா சைல்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அடுத்தது ரொம்ப முக்கியம், ரூல்ஸ். ரூல் செட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா இதுக்கிட்டே செப்பரேட்டா நம்ம ஒரு செஷன் வைக்கலாம், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லிமிட்ஸ். ஐ திங்க் ஐ வில் ஸ்பீக் டு அவங்க கிட்ட அரவிந்தனும் கிட்ட பேசிட்டு ஹவு டு செட் ரூல்ஸ் ரூட்டீன்ஸ் நம்ம செப்பரேட்டா பண்ணலாம். பட் இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, ரூல்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா வாட் இட் இஸ் நீங்க ரூல் எப்படி நீங்க சொல்றீங்கன்னா, இப்ப இது பண்ணீங்கன்னா இது இதுதான் ரூல். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன அந்த குழந்தை வருதுன்னு சொல்லி, நீங்க 6 மணிக்குள்ள நீ வீட்டுக்குள்ள வரலன்னா அப்படின்னா உனக்கு நான் இது தர மாட்டேன், நான் இது பண்ண மாட்டேன். தே ஷுட் பி அ கான்சிக்வன்ஸ். இது பண்ணலன்னா அதை நீங்க கரெக்டா பண்ணணும். ஏதோ வாயில ஏதோ சொல்லி நீங்க எதோ பண்ணலன்னா கன்சிஸ்டன்டா இல்லைன்னா குழந்தை கண்டிப்பா கேட்காது. சோ இந்த ரூல்ஸ் கண்டிப்பா ரொம்ப முக்கியம். நீங்க அது குழந்தை கிட்ட உட்காந்து அதுக்கிட்ட நீங்க மட்டும் பண்ணக்கூடாது. நீங்க எதுவும் கிங் இல்ல, இங்க கிங் நம்ம இப்ப இந்த அடலசென்ட்ட நம்ம இந்த கிங் மினிஸ்டர் மாதிரி நம்மனால பண்ணக்கூடாது. அவங்களோட உட்காந்து, சரி இப்ப நீ 6 மணிக்கு நீ வரலன்னா என்ன பண்ணலாம், நீ சொல்லு, என்ன பொறுத்த அளவுக்கு நீ பண்ண தப்பு, நான் நெக்ஸ்ட் டைம் நீ இது பண்ணனா இது, நீ என்ன பண்ற சொல்லு நீ, இல்ல மாமி நான் நெக்ஸ்ட் டைம் 6 மணிக்கு வரலன்னா நம்ம இது பண்ண, அந்த குழந்தை ஏதாவது சொல்லு. அப்ப நீங்க ரெண்டு பாயிண்ட எடுத்து ரெண்டே ஜாயின் பண்ணி ஏதோ ஒரு காமன் கோலா நீங்க இல்ல இப்படிதான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவன் அதை ஆப்போசிட்டா தான் அவன் பண்ணு, அடுத்த வாட்டி 9 மணிக்கு தான் வருவோம்,
அவனோட உட்கார்ந்துட்டு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு பனிஷ்மெண்ட் டிசைட் பண்ணிக்கிங்க. அப்ப அவனும் யோசிப்பா, அவனும் ஏன்னா அவனும் சொல்லியிருக்கா இல்லையா அந்த பனிஷ்மெண்ட் பத்தி, அப்ப அவனும் யோசிப்பான். அந்த மாதிரி நீங்க டிஸ்கஸ் பண்ணி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது உங்க எக்ஸ்பெக்டேஷன், நான் உங்களோட சைட்ல இருந்து என்ன யோசிக்கிறீங்க, நீ நல்லா படிக்கணும்ப்பா, நீ நல்லா படிச்சுட்டு நீ நல்லா வேலைக்கு போகணும், நீ நல்லா சம்பாதிக்கணும், நம்ம நாங்க உங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறோம், ஏன்னா நீ நல்லா இருக்கணும், இப்ப நான் இவ்வளவுதான் சம்பாதிக்கிறேன், பட் நீ போனா உனக்கு இவ்வளவு நீ எக்ஸ்பெக்ட் சொல்லுங்க, உங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் நீங்க சொல்லுங்க. நிறைய டைம் என்ன பண்றோம், நம்ம ஒரு பெரிய தப்பு பண்றோம், குழந்தைக்கு என்ன பண்ற நம்மளோட சிச்சுவேஷன் சொல்றது இல்ல, ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு உங்களோட பெட்டரா உங்க குழந்தை இருக்கணும், உங்களோட பெட்டர் ஸ்கூலுக்கு போன, உங்களோட பெட்டர் ட்ரெஸ் போட்டிருக்கணும், உங்களோட எல்லாருமே சரி, எல்லாருமே அவங்களோட குழந்தைங்க நம்மளோட ஒரு ஸ்டெப் ஹையரா இருக்கிறோம் தான் பாப்பாங்க. ஆனா அந்த ப்ராசஸ்ல என்ன பண்றோம்னா நீங்க எல்லாத்தையும் விட்டுருவீங்க, குழந்தைக்கு எதுவும் சொல்றது, அதனால குழந்தை என்ன எல்லாம் ஃப்ரீயா வருது ஈஸியா வருது அப்படின்னு குழந்தை நினைச்சுக்குது. சொல்லுங்க, நான் மாசத்துக்கு எனக்கு 10,000 ரூபாய் வருது, அதெல்லாம் நான் உங்களுக்கு 2,000 ரூபாய் நான் ஸ்கூல் ஃபீஸ் தரேன், வீட்டு வாடகை 4,000 ரூபாய் நான் தரேன், சாப்பாடுக்கெல்லாம் இவ்வளவு. Continue Panava? Please continue. Yeah, okay. Is it too fast or am I clear enough? No, correct. எனக்கு சாப்பாடுக்கு இவ்வளவு செலவாகுது, இவ்வளவுக்கு அதனால இந்த மாசம் என்னால இது வாங்க முடியாது, என்கிட்ட இவ்வளவுதான் காசு இருக்கு, நீ இப்ப காலேஜுக்கு போனா எனக்கு இவ்வளவு ஃபீஸ் வேணும், நீ பஸ்ஸுக்கு போயிட்டு வரதுக்கு டெய்லி செலவு எனக்கு இவ்வளவு ஆகுது, குழந்தைகிட்ட சொல்லுங்க, கண்டிப்பா குழந்தைக்கு புரியும். ஆனா நாங்க பண்ற தப்பு என்னன்னா குழந்தைக்கு தெரியக்கூடாது, நம்ம கஷ்டம் தெரியக்கூடாது, நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, நம்ம ஆட்டோமேட்டிக்கா குழந்தை வளரப்போகுது சொல்லணும் இல்லைங்களா, நீங்க சொன்னீங்கன்னா தெரியும். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுங்க, நீங்க என்ன பண்றீங்க, நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு குழந்தைகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணா கண்டிப்பா குழந்தை புரிஞ்சுக்கும். லிமிட்ஸும் அப்படியே நீங்க செட் பண்ணணும், இது ரொம்ப முக்கியம். நீங்க இது பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம அந்த பிரச்சனைங்க நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பிரெயினோட ப்ராப்ளம்ஸ் நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா குழந்தைக்கு உங்களோட பொசிஷன் புரியுது, சோ நம்ம அதை அப்பப்ப சொல்லிட்டே இருந்தோம்னா குழந்தைக்கு ஓகே ஃபைன், இது நமக்கு கஷ்டம், நம்ம இப்படிதான் பண்ணணும், ஓகே நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம், போன் கேட்க வேண்டாம், இப்போதைக்கு இது வேண்டாம், வாட்ச் வேண்டான்னு சொல்லிடலாம் அப்படின்னு குழந்தையும் கொஞ்சம் புரிஞ்சு அடக்கி வாசிக்கும். சோ கண்டிப்பா நீங்க குழந்தைய எஜுகேட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேற என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெஸ்ங்கிறது ரொம்ப காமனுங்க, குழந்தைக்கு ரொம்ப டென்ஷன் பண்றாங்க, ரொம்ப காமனா தே டூ தட். சோ என்ன பண்ணலாம்னா பிசிக்கல் கண்டிப்பா அவங்க விளையாட்டு ரொம்ப முக்கியம். யாருமே இப்ப விளையாடுறது இல்ல, கொரோனா வந்ததுக்கு அப்புறம் யாருமே இப்ப விளையாடுறது இல்ல, அதனால கண்டிப்பா நீங்க விளையாட விடுங்க, கொஞ்சம் பிளே பண்ணிட்டு அவங்களோட மென்டல் மைண்டோட ஸ்ட்ரென்த்துக்கும் அவங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி வெயிட் போடாம இருக்கிறதுக்கும் மைண்ட் பாசிட்டிவா கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணா அவங்க மைண்ட் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும், ஹாப்பியா இருப்பாங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது நான் என்ன சொல்றேன், எப்பவுமே அவங்க மனசுல இருக்கிறது அவங்க சம்டைம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு ஒரு எழுத சொல்லலாம், ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைட் நாங்களே பெரியவங்க கூட பேர் ஜேர்னல்ஸ் வச்சிருப்போம், எனக்கு நான் ரொம்ப டென்ஷன் ஆனேனா நான் என்ன பண்ணேன்னா உட்காந்து எழுதுவேன், ஓகே எனக்கு இப்படி தோணுச்சு, ஏன் இப்படி தோணுச்சு, ஏன் அப்படி பண்ணாங்க, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு, நான் என்னெல்லாம் பண்ண இப்படி சொல்லிட்டாங்களே, அதை நம்ம யார்கிட்ட சொல்லனாலும் பேச முடியாதுன்னா நம்ம எழுதலாம். எழுதும் போது நிறைய விஷயம் அதுல போயிரும், அதோட மறந்துடும், நமக்கு ஃபீலிங் வீல் ஃபீல் மச் லைட்டர். குழந்தைங்களுக்கு அதை நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப கோவப்பட்டா ரொம்ப டென்ஷன் ஆனாங்கன்னா எதை எழுது, இல்லைன்னா டிரா பண்ணு, அழகா டிரா பண்ணுவாங்க குழந்தைங்க, அதே வெரி குட் அட் டிராயிங் யர் இமோஷன்ஸ், அவங்களுக்கு ஏதாவது அந்த ஒரு லெட் அவுட் மாதிரி வந்துடும், அவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியரா இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்க எவ்வளவுக்கு நீங்க நல்லா ஸ்கூல் சூஸ் பண்றீங்க, நீங்க நல்லா எல்லாம் சூஸ் பண்றீங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நீங்க பாருங்க, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாவது ரொம்ப நெகட்டிவ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்கன்னா சரிடாவா இதை ட்ரை பண்ணலாம் பெரிய விஷயமா அப்படின்னு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா கண்டிப்பா தப்பான விஷயம் நடக்கிற சான்சஸ் ரொம்ப அதிகம். பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா எங்க அம்மாவும் அப்படி பண்ணிருக்காங்க, நானும் என் பையனுக்கு அப்படி பண்ணுவேன், அடிக்கடி நான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கூப்பிடுவேன், ஏன்னா வந்தாங்கன்னா நமக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி இருக்காங்க அவங்க பசங்க, எப்படி நல்ல பசங்களா எப்படி இருக்காங்க, நான் வீட்டுக்கு ஓகே ஃபைன் வாங்க வந்து ஒரு கெட் டுகெதர் ஆர் ஸ்டடி படிக்கிறதோ விளையாடுறதோ அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் டூ மந்த்ஸ் நான் கூப்பிடுவேன். கொஞ்சம் நம்ம கஷ்டமா தான் இருக்க, நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து அது இது பண்ணணும், இருந்தாலும் கண்டிப்பா நமக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் பத்தி தெரியும், நம்மளோட பையனோட கேரக்டர் எப்படி, ஏன்னா ஸ்கூல்ல எப்படி இருக்கா வீட்டுல எப்படி இருக்கா வேற வேற விதமா இருப்பாங்க,
அப்ப நமக்கு அதையும் தெரிஞ்சு போயிடும் சோ கண்டிப்பா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கொஞ்சம் உங்களோட அட்லீஸ்ட் இவங்க ஃப்ரெண்ட்ஸா இவங்க எப்படி இருக்காங்க யார் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா நீங்க ஏதாவது தப்பான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்க கண்டுபிடிச்சு நீங்க டைவர்ட் பண்ணிக்கலாம் யாரையும் வீட்டுக்கு வரக்கூடாது யாரை உள்ள விடாத நீ அழுக்கு பண்ணிடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லாம கொஞ்சம் ஒன்ஸ் இன் ரொம்ப டெய்லி சொல்ல வரல பட் ஒன்ஸ் இன் வைல் நீங்க கூப்பிட்டு ஒரு கெட் டுகெதர் மாதிரி நீங்க வச்சுக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸோட சில குழந்தைங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகுவாங்க ரொம்ப ஆங்ஷியஸா இருப்பாங்க ரொம்ப டென்ஷன் ஆகுவாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு யோகா மெடிடேஷன் கண்டிப்பா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நார்மலா சொல்ற ஏபிசி லாஸ்ட் டைம் ஏபிசி சொன்ன ஞாபகம் இருக்க என்னன்னு தெரியல உங்களுக்கு அப்பியரன்ஸ் பிஹேவியர் கம்யூனிகேஷன் இந்த வாட்டி ஏபிசிங்கிறது அவேர்னஸ் அவேர்னஸ்னா என்னன்னா கண்டிப்பா அந்த குழந்தைக்கு புரியணும் பெற்றோருக்கு புரியணும் இந்த மாதிரி பிரெயின்ல டெவலப்மெண்டல் இஷ்யூஸ் இருக்கு என்ன மாதிரி தே ஹாவ் டு பி அவேர் ஆஃப் தியர் டெவலப்மெண்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது பேலன்ஸ் இருக்கிறோம் பேலன்ஸ் இன் லைஃப் அது படிக்கிறதுலயோ விளையாடுறதுலயோ எல்லாத்துலயும் அவங்க ஒரு பேலன்ஸ் வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் சாய்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க எப்படி எடுக்கிறாங்க அவங்க டிசிஷன் எப்படி எடுக்கிறாங்க அது நம்ம ஆஸ் அ பெற்றோரா நாங்க என்ன எடுக்கிறோமோ அதுதான் நாங்க என்ன ரஃபா நாங்க இப்ப ஒருத்தர்கிட்ட ரஃபா பேசி ஒருத்தர்கிட்ட நைஸா பேசணும்னா அவங்க அதுதான் கத்துக்க போறாங்க தே ஹாவ் டு மேக் அ சாய்ஸ் சாய்ஸ் எப்படி பண்ணுவாங்க நம்மள பார்த்துதான் பண்ணுவாங்க நம்ம இப்ப எதுல காசு அதிகமா போடுறோம் எதுல காசு கம்மியா போடுறோம் அவங்க அதே தான் பண்ணுவோம் கான்சியஸ் சாய்ஸஸ் அவேரா இருக்கணும் அவங்க அவங்களோட சிச்சுவேஷன் பத்தி பி பேலன்ஸ் இருக்கணும் சி கான்சியஸ் சாய்ஸஸ் இருக்கணும் அடுத்தது நம்ம பார்த்தோம்னா என்ன ஒர்க் ஆகும் இந்த டீனேஜருக்கு நார்மலா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த கிராஃப்ல லெக்சர் சும்மா உட்காந்து இந்த மாதிரி நான் பேசிட்டு இருந்தேன்னா 5% தான் புரியும் அவங்க ஏதாவது படிச்சாங்கன்னா 10% அவங்களுக்கு அது ரீட்டைன் ஆகும் ஞாபகம் இருக்கும் ஏதாவது ஏவிடி டிவி வீடியோ அந்த மாதிரி இருந்தா 20% டெமான்ஸ்ட்ரேஷன் எது பண்ணி காமிக்கிறீங்கன்னா 30% டிஸ்கஷன் குரூப்னா 50% அவங்க அதை பண்றாங்க அவங்களா பண்றாங்க போய் இப்போ ஏதாவது ஹெல்ப் பண்றாங்க ஏதாவது ஆர்ஃபனேஜ் ஹோம்ல போய் அவங்களா ஹெல்ப் பண்றாங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ண அவங்களா பண்ணும்போது 75% அவங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும் அதை திருப்பி அவங்க பண்ணுவாங்க அடுத்தது அவங்க அவங்க படிச்சது அவங்க போய் வேற யாருக்கிட்ட அதை சொல்லி கொடுத்தாங்கன்னா 90% வரைக்கும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதனால நீ நம்ம ஒரு பெற்றோரா தான் அதை நம்ம அவங்களோட நம்ம போய் பண்ணணும் அப்போடா நீ போய் அதை பண்ணிட்டு வா நீ போய் அந்த பக்கத்து வீட்டுல நம்மளா போய் நம்மளும் போய் பக்கத்து வீட்டுல ஒரு பாட்டி இருக்கோ வாங்க பாட்டி நம்ம போயிட்டு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன் உங்களுக்கு ஏதாவது வேணுமா நான் வாங்கி தரேன் இல்லைன்னா ஏதாவது அந்த மாதிரி நீங்க கூட பண்ணீங்கன்னா தான் குழந்தை அதை பார்த்து கத்துக்க போகுது நம்ம பண்ணாம இந்த குழந்தை சரியில்லை எப்பவுமே இப்படிதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது குழந்தை பண்ண போகும்போது சோ பிராக்டிஸ் பை டூயிங் அண்ட் அவங்க அதுக்கப்புறம் வேற யாருக்காவது சொல்லி கொடுக்கும் போது ஒரு அண்ணா ஒரு தம்பிக்கு சொல்லி கொடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதுதான் உங்களுக்கு டீனேஜருக்கு ஒர்க் ஆகும் சும்மா நீங்க உட்காந்து அவனை கத்து நீங்க லெக்சர் கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு யூஸ் இல்லை அவன் ஒன்னும் ஞாபகம் வச்சிருக்க போறது இல்லை அவன் அதை திருப்பி மறந்து அடுத்த வாட்டி அதே தப்பு தான் பண்ண போறான் இப்போ மெயின் ப்ராப்ளம் ஏன் இப்ப இவ்வளவு பிரச்சனைங்க எல்லாம் நம்ம சொல்லிட்டோம் ஏன் இப்ப நம்ம டீனேஜர்ஸ் இவ்வளவு ப்ராப்ளம் நம்ம 18 வயசுல எப்படி பைக் ஓட்டணும் ஃபாஸ்டா ஓட்டணுமா நம்ம ஃபாஸ்டா ஓட்டணுமா ஸ்லோவா ஓட்டணுமா நாங்க அந்த வயசுல அப்படிதான் இருந்தோம் எல்லாருமே அந்த வயசுல தப்பு பண்ணிருக்கோம் யாருமே தப்பு பண்ணாம ஒரு மாதிரி ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் எல்லாமே பண்ணதில்லை தி மெயின் ப்ராப்ளம் வித் டீனேஜர்ஸ் இஸ் தட் தே ஆர் ஜஸ்ட் லைக் தியர் பேரண்ட்ஸ் வேர் அட் தட் தியர் ஏஜ் நாங்களும் அந்த வயசுல அப்படிதான் இருந்தோம் ஓகே இந்த ஸ்லைட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லைட் வாட் சேஞ்ச் வில் யூ மேக் அப்படின்னா என்ன இவ்வளவு நேரம் அந்த குழந்தை இப்படி பண்ணிச்சு அந்த குழந்தைய நம்ம ஏதாவது பண்ணணும் இந்த குழந்தையோட தப்பு அதை மாத்த வைக்கணும் அதை இப்படி பண்ணிச்சு அதை அப்படி பண்ணிச்சு அதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம் டீச்சர் பத்தியும் சொல்லிட்டோம் எல்லாத்தையும் சொல்லிட்டோம் ஆனா இப்ப நாங்க என்ன பண்ண போறோம் ஒரு பெற்றோரா ஒரு டீச்சரா நீங்க ரெடியா நீங்க மாத்துறதுக்கு ரெடியா நீங்க மாற்றம் பண்றதுக்கு ரெடியா எஸ் ஆர் நோ அதுதான் க்வெஸ்சன் இப்போ ஓகே என்ன சேஞ்ச் பண்ண போறீங்க இன்னைக்கு இந்த டாக் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன சேஞ்ச் பண்ண போறீங்கன்னு எனக்கு நீங்க க்வெஸ்சன் ஆன்சர் செஷன்ல சொல்ல போறீங்க ஓகேங்களா என்ன சேஞ்ச் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணோம்னா அந்த குழந்தை எப்படியோ அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும்
எப்படி இருக்காங்களோ அப்படி நம்ம எடுக்கணும். தட்டா இருக்கலாம், செட்டப்பா இருக்கலாம், படிப்புல ஓகேயா இருக்கலாம், ஓகே இல்லாம இருக்கலாம், ஷார்ட்டா இருக்கலாம், டாலா இருக்கலாம், ஃபாஸ்டா படிப்பு வரலாம், வராம இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அது உங்க குழந்தை, இது ஏன் குழந்தை ஃபர்ஸ்ட் நம்ம அதை எக்ஸெப்ட் பண்ணணும். அந்த பக்கத்து வீட்டுல அந்த பையன் அப்படி படிச்சா பாரு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அதான் அப்படி பண்ணா பாரு நீ என்ன பண்ணிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எக்ஸெப்ட் யுவர் சைல்டு, உங்களோட சைல்டு எப்படியோ முதல்ல நீங்க எக்ஸெப்ட் பண்ணுங்க. நீங்க எக்ஸெப்ட் பண்ணாதான் அந்த குழந்தை தன்னையே எக்ஸெப்ட் பண்ண தோணும். அடுத்தது டிஃபரன்சஸ் இருக்கும். இப்ப பிட்வீன் த டீச்சர் அண்ட் சைல்டு கண்டிப்பா டிஃபரன்சஸ் இருக்கும், எல்லாமே பர்ஃபெக்டெல்லாம் போகாது. அப்படி பிரச்சனைங்க இருக்கும் போது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், என்ன சேஞ்ச் பண்ணும். குழந்தை மட்டும் சேஞ்ச் பண்ண பத்தாது, நம்மளும் நம்ம சைட்ல இருந்து வேற ஏதாவது மாத்தணுமா, வேற ஏதாவது பண்ணணுமா, அந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். குழந்தையோட கண்டிப்பா நீங்க உட்காந்து பாசிட்டிவா ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணும். எப்படி மெயின்டைன் பண்றதுங்க நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, கண்டிப்பா அவங்க சொல்றதை கொஞ்சம் கேட்டுக்குங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தை எப்படி பேசுறாங்களோ என்ன சொல்றாங்களோ தயவு செய்து ஒரு காது கொடுத்து முதல்ல கேட்டுக்குங்க. வாயை ஒரு 10 minutes நீங்க வாயை திறக்காம இருங்க. நம்ம பிரச்சனை என்னன்னா அட்வைஸ் கொடுக்கறது நம்மளோட காமன் ஹேபிட். யார் வந்தா யார் பண்ணாலும் அட்வைஸ், ஃப்ரீ அட்வைஸ் நம்ம கொடுக்கறது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் லிசன், ஒன்லி லிசன், டோன்ட் டாக். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க அவங்க எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வாய் திறக்கும். நம்ம மத்தியத்துல போய் திறக்க கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் குழந்தையோட இமோஷன்ஸ் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணும், கோவம் வந்தா எப்படி, அவங்க ரொம்ப கோவம் வந்தா எப்படி அவங்கள நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்மளும் அதை யோசிக்கும். அடுத்தது நம்ம லிமிட். நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஆடி கொடுத்துருக்கேன், லிமிட் எப்படி செட் பண்ணணும், நீ 6 மணி வரையா 9 மணி வரையா, அதுக்கு நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். நீங்களும் கொடுக்கணும், எனக்கு நீ இப்படி எனக்கு பயமா இருக்குது, ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு எப்படி தெரியும். நீங்க எதுக்கு அந்த ரூல் சொல்றீங்க நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரூல் பண்ணிக்கலாம். ரெண்டாவது கன்சிஸ்டன்சி. நீங்க இப்ப இன்னைக்கு ஒரு நாள் நீ பரவாயில்ல ஆறு நேத்து 9 மணி பரவாயில்ல நாளைக்கு கரெக்டா 6 மணிக்கு வந்துரு அப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா இல்ல, இன்னைக்கு 6 மணின்னா 6 மணின்னா எல்லா நாளும் 6 மணிக்கு வரணும். நம்ம அசால்ட்டா இருந்துட்டோம்னா தெர் இஸ் நோ யூஸ். கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். திருப்பி திருப்பி நம்ம அதை சொல்லிட்டே இருந்தாதான் வரும். சைக்கிள் அப்படிதானே ஓட்டி ஓட்டி ஓட்டிட்டு இருந்தா தானே வரப்போகுது. நம்ம 4 நாள் நம்ம விட்டுட்டோம்னா என்ன ஆகும், வருமா? கண்டிப்பா வராது. ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறம் நம்ம விட்டுட்டோம்னா வராது. அதுக்கப்புறம் குழந்தை இன்னொரு மெயின் ப்ராப்ளம், நம்ம பெற்றோர் என்ன பண்றோம்னா நம்ம தப்பு பண்ணிட்டோம், குழந்தை அது பண்ணிடக்கூடாது, நான் அந்த தப்பு பண்ணிட்டேன், குழந்தை அது பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைச்சு என்ன பண்றேனா குழந்தைக்கு எந்த தப்பு பண்ண விடாம நம்ம வச்சுக்கிறோம். இஸ் ஆஃப் நோ யூஸ்ங்க. குழந்தை கண்டிப்பா தப்பு பண்ணிதான் கத்துக்கும். நீங்க என்ன சொன்னாலும் குழந்தை புரிய போறது இல்லை, ஆர்கியூ தான் பண்ண போகுது. பட் ஒரு பெற்றோரா நீங்க சுத்தி இருக்கீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க இருக்கீங்க. As long as you are there around, அவன் தப்பு பண்ணாலும் நீங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அவனை நீங்க மேல தூக்கிக்கலாம். ஒரு வாட்டி காலேஜ் போய் அவன் தப்பு பண்ணானா யாருமே இருக்க மாட்டாங்க ஹெல்ப் பண்றதுக்கு. இப்ப ஸ்கூல்ல இருக்கிற வரைக்கும் நீங்க இருக்கீங்க, பெற்றோர் இருக்கும் போது தப்பு பண்ணிட்டு பண்ணிட்டு போகட்டுமே, நாங்க இருக்கோம், நாங்க ஹெல்ப் பண்றோம், அதுக்கிட்டு பெரிய தப்புன்னு சொல்ல வரல, சிம்பிள் சிம்பிள் மிஸ்டேக்ஸ், இட்ஸ் ஓகே. அவன் கத்துப்பா அடுத்த வாட்டி, ஓகே நான் இது பண்ணக்கூடாது, அது என்னோட தப்பு, நான் நெக்ஸ்ட் டைம் இது பண்ணக்கூடாது. இட் வில் பி மோர் இம்பார்ட்டன்ட் அண்ட் மோர் பெட்டர். அப்புறம் அவனுக்கு என்ன இம்பார்ட்டன்ட்டோ, அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்குதோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்குங்க. இப்ப இருக்கிற ப்ரெசென்ட் ஜெனரேஷனுக்கு நிறைய புதுசு புதுசா இன்ட்ரெஸ்ட் வருது, நமக்கு நம்ம நம்ம டைம்லலாம் அது இல்லை, அதனால பரவாயில்ல, நம்ம அதை கொஞ்சம் அதை பற்றி நம்மளும் கொஞ்சம் கத்துக்கலாம், நம்மளும் கொஞ்சம் அது கொஞ்சம் என்ன அப்படி அப்பா இது புதுசா இருக்கே இது என்னது இது, ஓ இது கோடிங்கா, இது அப்படியா, ஓ இது இப்படி பண்ணணுமா, இப்படி பண்ணலாமா, எப்படி நீ சொல்லு பாப்போ, நீ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க நீங்க போய் அவங்க கிட்ட ஹெல்ப் கேளுங்க, எனக்கு கொஞ்சம் சொல்லு கொடிப்பான்னு சொல்லி பாருங்க பா, அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷமே இருக்காது. நானே ரொம்ப பேட் இந்த பிபிடி பிரசன்டேஷன் எல்லாம் என் பசங்க தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, எப்படி போடுறது, எப்படி கனெக்ட் பண்றது, இது எப்படி இரு மம்மி நான் பண்றேன் நான் பண்றேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றாங்கன்னா தே ஃபீல் தட் தே ஆர் டூயிங் ஒன் பிக் ஜாப் ஃபார் அஸ். ஒரு பெற்றோரா நான் போய் ஹெல்ப் கேட்கிறேன்னு அப்படிங்கும் போது அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. ரெண்டாவது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி எனக்கு சொல்லி கொடுத்தது இந்த மாதிரி நான் பிரசன்டேஷன் எல்லாம் பண்றதுங்கிறது கம்ப்ளீட்டா என் பசங்க தான், எனக்கு ரெண்டு பசங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணது. அண்ட் அவங்க நான் ப்ரௌடாவும் சொல்வேன், கண்டிப்பா அவங்க இல்லைன்னா நான் இவ்வளோ நான் கத்திருக்க மாட்டேன் இந்த மாதிரி விஷயம் எல்லாம். அதுக்கப்புறம் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, குழந்தைங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க கண்டிப்பா எடுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், ரெண்டு பேருக்கும் ரெஸ்பெக்ட் இருக்கணுங்க. ஒரு பெற்றோர் ஒரு அடலசென்ட் ஒரு பெற்றோர் இருக்கும், நாங்க நிறைய டைம் என்ன பண்ணுவோம்னா இதுதான் நான் இப்படி சொல்றேன்னா நீ இப்படிதான் பண்ணும், எதுக்கு பண்ணணும்னா எங்க அம்மா இப்படி சொன்னாங்க அதனால நானும் அப்படிதான் சொல்றேன் நீ அப்படிதான் பண்ணு, அப்படியெல்லாம் ஒரு காரியம் நடக்காது. உங்களுக்கு பிரச்சனை இங்கதான் இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரெண்டு சைடு கேட்கணும், நீங்களும் கேட்கணும் அவங்களும் கேட்கணும். ரெண்டாவது அவன் ஏதாவது தப்பா சொல்றானோ பரவாயில்ல முதல்ல கேட்டுட்டுங்க,
அதுக்கப்புறம் உங்க ஒப்பீனியனை சொல்லுங்க. அப்ப கூட இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா கொஞ்சம் பொறுமையா லிசன் பண்ணி அதுக்கப்புறம் பேசிக்கிங்க. அப்புறம் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் ரொம்ப குழந்தை தனமா கத்தாம அடிக்காம, அடுத்தது தயவு செய்து அடிச்சு பிரயோஜனமே இல்லை. அகார்டிங் டு பேரண்டிங் நீங்க அடிச்சு எந்த குழந்தையும் அது எக்ஸ்ட்ராவா நல்லாவா புரிய போறது இல்லை. கண்டிப்பா திருப்பி திருப்பி அது பண்ணதான் போகும். பீட்டிங் டஸ் நாட் ஒர்க் இன் பேரண்டிங். அதனால அவங்க ஏதாவது டிஸ்அக்ரிமெண்ட் சொன்னாலும் கத்தாம கொஞ்சம் காம பாருங்க. நிறைய டைம் என்ன ஆகும்னா, நம்ம ரொம்ப டயர்டா இருப்போம், வேலைக்கு போயிட்டு அப்பதான் வீட்டுக்குள்ள காலை வச்சிருப்போம். அப்ப நாங்க ரொம்ப டயர்டா இருக்கும் போது ஏதாவது பிரச்சனையோட வருவாங்க. நிறைய டைம் எனக்கே அந்த மாதிரி நடந்திருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ரொம்ப டயர்டா வந்தேன்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுவேன், இப்ப ரொம்ப டயர்டா இருக்கேன், தயவு செய்து எனக்கிட்ட எதுவும் கொண்டு வராதிங்க, எனக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் டைம் கொடுங்க, நான் ரெடி ஆயிட்டு வந்திருக்கேன், அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நான் பேசிக்கிறேன். நான் போய் நான் முதல்ல சுதாரிச்சு, நான் முதல்ல எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்து நான் காம் டவுன் ஆகி நான் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களை நான் பேச விடுவேன். நான் டென்ஷனா இருக்கும் போது டயர்டா இருக்கும் போது அவங்க வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா நான் கோவதா படுவேன், எல்லாம் ஆப்போசிட் ஆயிரும். ஆனா என்ன பண்ணுவோம், நிறைய டைம் நாங்க அதை குழந்தைகிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா நாங்க நினைக்கிறோம் நாங்க சூப்பர் உமன், சூப்பர் மேன், நாங்க பர்ஃபெக்டா இருக்கணும், எல்லாமே நம்மளால பண்ண முடியணும். பண்ண முடியுமா? முடியாது. நம்மளும் ஹியூமன் பீங்ஸ் தானே, நம்மளால முடியாது இல்லையா? ஆனா நாங்க குழந்தைகிட்ட அதை நாங்க சொல்ல மாட்டோம். அப்ப குழந்தைக்கு எப்படி புரிய போகுது? குழந்தை கண்டிப்பா பிரச்சனை தான் பண்ண போகுது. அடுத்தது கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் இஸ் த கீங்கா. நான் புரிஞ்சுட்டது இது, நான் என் பையனோட நான் நிறைய நோட்டீஸ் பண்ணிட்டேன். நம்ம கரெக்டா அவங்களோட என்ன பாயிண்ட் சொல்ல வரமோ, நிதானமா மொல்லமா பாயிண்ட் டு பாயிண்ட நம்ம சொன்னோமா, ஓப்பனா நம்ம சொன்னோமா, ஆனஸ்டா நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா குழந்தைங்க புரிஞ்சுக்கிறாங்க. என்கிட்ட காசு இல்லப்பா, நிஜமா எனக்கு இவ்வளவுதான் இருக்குதுனால முடியாது, இதுதான், திஸ் இஸ் இட், கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. தே வில் நாட் ஆஸ்க். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன், யூ ஆர் ஹியூமன், நீங்க மனுஷங்க தான், நீங்க எந்த சூப்பர் மேன் சூப்பர் பவர் இல்ல, ஏதோ ஒரு மார்வல் அவெஞ்சர்ஸ் மாதிரி ஒரு அயன் மேனோ இது மாதிரி டார்சன் இல்ல நீங்க. அதனால கண்டிப்பா சொல்லுங்க, நான் டயர்டா இருக்கேன், என்னால முடியல இன்னைக்கு, நான் ரொம்ப கொஞ்சம் கொடுப்பேன், கொஞ்சம் டைம் பண்ண பிரச்சனை என்னன்னு பாக்குறேன். அடுத்தது சிம்பிளா சொல்லணும், ரொம்ப குழப்பம் 10 ரூல்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க, சிம்பிளா சொல்லுங்க, சிம்பிளா கிளியரா. எனக்கு இப்போ நீ இப்போ இங்க ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம் இருக்குது, நாளைக்கு உனக்கு ரெண்டு அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்குது, தயவு செய்து டைம் டேபிளை போட்டு கொஞ்சம் கரெக்டா படி. சிம்பிள், நீ போன வார்த்தை எக்ஸாம்ல நீ 10 மார்க் தான் வாங்க, இந்த வாட்டி நீ இப்படி வாங்கன்னு நான் எப்படி போய் டீச்சர் கிட்ட பேசுவேன், நீ இன்னும் ஜென்மத்துக்கு நீ சரி வர மாட்டே, நீ ஒரு அது, நீ ஒரு இது, நீ மார்க்கே வாங்க மாட்டே, நீ ஒரு வேஸ்ட், அந்த மாதிரி சொல்றது சுத்த நோ பாயிண்ட். கிளியர் கட், உனக்கு எக்ஸாம் வருது, உட்காந்து படி. அதுக்கிட்ட பழைய கால கதை கீதை எல்லாம் கொண்டு வராதுங்க. அந்த ஓல்ட் திங்ஸ் நீங்க கொண்டு வந்தாலே பெரிய பிரச்சனை வரும். இந்த எடலசன்ஸ் சொல்லும் அந்த டைமுக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ அது மட்டும்தான். அடுத்தது ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க இப்ப அவங்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கணும். ரெஸ்பான்ஸ் எல்லாமே நம்மளே பண்ணிட்டு இருக்க முடியாது. சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, இப்ப வீடுல பாத்தீங்கன்னா அவங்களோட ரூம் அவங்க கிளீன் பண்றது, குப்பை எடுத்து போய் வீசுறது, தண்ணி தழுக்கிறது, தண்ணி கொண்டு, வாட் எவர் சிம்பிள் திங்ஸ் உங்களோட உங்க ஃபேமிலிக்கு என்ன இம்பார்ட்டன்ட்டோ ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் நீங்க கொடுக்கணும். கொடுக்காம இருந்ததுக்கு அப்புறம் தான் பெருசானதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, நிறைய பேர் இப்ப பாத்தீங்கன்னா பையன் பொண்ணு அதெல்லாம் எதுவும் இல்ல, எல்லாருக்கும் சமைக்க தெரியணும், எல்லாருக்கும் கோப்பிங் லைஃப் ஸ்கில்ஸ் சொல்றோம், சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, எல்லாமே யூ ஷுட் நோ, எவ்ரிபடி ஷுட் நோ, பையனோ பொண்ணு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, எவ்ரிபடி ஷுட் நோ எவ்ரி திங். அதனால நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்க எல்லாருக்கும் கொடுங்க, எல்லாமே ஈக்குவலா கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது புரியும். சடனா ஒரு 30 வயசுல 25 வயசு 28 வயசு கண்ணு ஆனதுக்கு அப்புறம் அது வரப்போறது இல்லை, நீங்க இப்போல இருந்தே அவங்களுக்கு பழக்கினாதான் அது வரப்போகுது. அடுத்தது அவங்களோட டிசிஷனை நீங்க பண்ணாதீங்க. அவங்க வந்து உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டாங்கன்னா ஓகே, அவங்களோட டிசிஷனை நீங்க பண்ணாதீங்க, தயவு செய்து பண்ணாதீங்க. தப்ப கொஞ்சம் பண்ணிக்கிட்டோம், ஒரு பிரச்சனை இல்லை, நீங்க இருக்கீங்க, நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க கண்டிப்பா. அவன் தான் தப்பு பண்ணனா பாருப்பா, இந்த மாதிரி ஆயிடுச்சு, அடுத்த வாட்டி யோசிச்சு பண்ணு, நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா, அதுக்கு பதிலா நான் சொன்னேன் இல்ல, நான் சொன்னேன் இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா அடுத்த வாட்டி உங்களுக்கு ஹெல்ப்புக்கே வர மாட்டேன். அடுத்தது ரோல் மாடல். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் அடோலசன்ட் இதுதான், ரோல் மாடல். நீங்க என்ன பண்றீங்க அதுதான், நீங்க ரஃபா பேசுங்க, நீங்க பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க, அதை பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் குழந்தைய நல்லா பேசு நைஸா பேசுன்னு சொல்ல முடியாது. ஓகே, நீங்க யாராவது வைஃப் அடிக்கிறதோ வேற ஏதாவது குடிச்சிட்டு வரதோ அதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த கிட் இஸ் கோயிங் டு லேர்ன் தட். ரோல் மாடல் இஸ் த பெஸ்ட். இப்ப நம்ம நானே இப்ப என்னோட அம்மா அப்பா நான் பார்த்தேன், அதுல இருந்து நான் என்ன எடுத்துக்கணும் என்ன எடுக்க கூடாதுன்னு நான் டிசைட் பண்ணுவேன். அது நான் பண்ணக்கூடாது, நான் ஒரு பெற்றோர் ஆகும், நான் அதை பண்ணக்கூடாது, நான் இது பண்ணணும் அப்படின்னு நாங்க எடுக்கிறோம். அதே மாதிரி உங்க குழந்தையும்
அவன் நீங்க என்ன பண்றீங்களோ அது நார்மலா நினைச்சுப்பான். ஓ அடிக்கிறது நார்மல், இது பண்றது நார்மலா நினைச்சுப்பான். அதுதான் அந்த குழந்தை பண்ண போகுது. குழந்தைய மட்டும் நீ அது பண்ணாதேன்னு சொல்ல முடியுமா? நீங்க பண்ணிட்டு சோ யூ ஹாவ் டு பி அ ரோல் மாடல் ஆக்ஷன் சொல்லுங்களா, என்ன பண்றீங்க அதுதான் இம்பார்ட்டன்ட் குழந்தைக்கு, அதுதான் அவங்க பண்ண போறாங்க. புரிஞ்சுக்குங்க இந்த வேர்ட் புரிஞ்சுக்குங்க. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், இது என்னோட லாஸ்ட் ஸ்லைடு, ஆல்மோஸ்ட் ஒரு லாஸ்ட் தேர்ட் ஸ்லைட். அண்டர்ஸ்டாண்ட், தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, பேஷண்டா இருங்க. இட்ஸ் அ ஃபேஸ், இது ஒரு கொஞ்ச நாள்ல சரியாயிரும். ஆனா நம்ம ரொம்ப பொறுமையா இருக்கணும். அவங்களும் கன்ஃபியூஸ்டா பயமா இருக்கு, அவங்களுக்கும் இது புதுசு, அவங்களுக்கும் ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை குழந்தைங்களுக்கு. அதனால கொஞ்சம் தயவு செய்து அவங்களே கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. அவங்க பாக்குறதுக்கு மட்டும் ஹைட் வெயிட்டுக்கு வெயிட்டுக்கு பாடியில இருக்காங்க, பட் மனரீதியிலேயோ பிரெயின் க்ரோத்லேயோ தே ஆர் நாட் ரெடி ஸ்டில். அவங்க இன்னும் அடல்ட் இல்லை. ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் நான் காமிச்ச அந்த சின்ன ரெட் கலர் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது இன்னும் டெவலப் ஆகல. இன்னொரு ஸ்லைடு எனக்கு ரொம்ப பிடிச்சது, நீங்க ஒரு வீடு கட்ட போகும்போது நீங்க ஃபுல்லா கட்டாம நீங்க அங்க போகும்போது என்னெல்லாம் இருக்கும் சொல்லுங்க பாக்கலாம். சிமெண்ட், கல்லு, மண்ணு, எந்த பக்கம் காலு வச்சாலும் ஏதாவது குத்தம், ஏதாவது விழும், கரெக்டுங்களா? சோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் குழந்தையும் அப்படிதான், இன்னும் ஃபுல்லா வால் எல்லாம் பூசி ரூஃப் எல்லாம் போட்டு வரும்போது வீடு சூப்பரா இருக்கும். ஆனா அதே நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல போட்டீங்கன்னா அதை பார்த்தலாம், ஐயா இப்படியாவா இருக்குது, இதுல எப்படி இருக்கமா யோசிப்போம். குழந்தை அந்த ஸ்டேஜ்லதான் இருக்குது, இப்போதான் கல்லெல்லாம் வருது, இப்பதான் அவங்க பைப் லே பண்றாங்க, இப்பதான் அவங்க செங்கல் எல்லாம் எடுக்கிறாங்க, இப்பதான் எல்லாமே பண்றாங்க. சோ நம்மளும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் இல்லைங்களா? அதுக்குள்ள நாங்க போய் இப்பவே நான் போய் சமையல் பண்ணுவேன், நான் இப்பவே போய் நாங்க பெட்டை போடுவேன், போட முடியுமா? கண்டிப்பா முடியாது. வீடு ரெடியானாதானே நம்ம அதெல்லாம் போட முடியும். பட் நாங்க என்ன பண்ண, ஒரு பெற்றோரா, இப்பவுமே நீ ரெடியா இருக்கணும், இப்பவுமே நீ கரெக்டா யோசிக்கணும், இப்பவுமே நீ எல்லாம் கரெக்டா பண்ணும். நம்ம அதை மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்றோம் இல்லைங்களா குழந்தையோட. ஆனா குழந்தை இஸ் நாட் ரெடி, இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. அதனால ஞாபகம் வச்சுங்க, அடுத்த வாட்டி உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷனோட ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே குழந்தை இன்னும் இப்படி இருக்கு, வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஒரு குழந்தை எப்படி வரணும்னு நம்ம யோசிக்கிறோம், கண்டிப்பா கான்ஃபிடண்டா இருக்கணும், குழந்தைக்கு தைரியமா இருக்கணும், குழந்தையோட நம்ம கனெக்டடா இருக்கணும், நம்ம நல்லா பேசணும், குழந்தை நம்மளோட நல்லா பேசணும், குழந்தைக்கு நல்லா கேரக்டரா இருக்கணும். நல்ல பையன் சொன்னா எந்த பெற்றோருக்கும் ஹாப்பியா இருக்காது. குழந்தை வேற அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஐயோ விழுந்துட்டான் பாவோ பாப்பா நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம், அந்த ஒரு கேரிங் கண்டிப்பா இருக்கணும். குழந்தை காம்படென்ட்டா இருக்கணும், எங்க போனாலும் குழந்தைனால சர்வைவ் பண்ண தெரியணும் லைஃப்ல. இந்த எல்லா கேரக்டர்ஸ் நம்ம குழந்தைக்கு நமக்கு வேணும் இல்லைங்களா? ஆனா என்ன பண்ணணும், அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அதுதான் யோசிக்கணும். இப்ப குழந்தை இல்ல, நம்ம என்ன பண்ண போறோம்? குழந்தைக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரணும், நம்பிக்கை தான் அடலசென்ட்ட நம்ம சரிப்படுத்த முடியும். அந்த நம்பிக்கை வர்றதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? கண்டிப்பா கன்சிஸ்டன்டா இருக்கணும், சொன்னதை கரெக்டா பண்ணணும், சொன்னதை திருப்பி 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 அதை நீங்க ரிப்பீட் பண்ணி கரெக்டா பண்ணணும். அடுத்தது நீங்க எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, ஒரு நாளைக்கு நீங்க 10 மணி நேரம் ஒரே வீட்டுல இருந்து சரியா பேசாம ஒண்ணு பழகாம இருந்தீங்கன்னா வேஸ்ட். ஒரு நாளைக்கு 1 hour நீங்க கரெக்டா போன் எடுக்காம வேற எது டைவர்ட் ஆகாம குழந்தை என்ன சொல்றதோ கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அந்த நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஒரு தைரியம் வரும். இதுதான் மேஜிக் போர்ஷன். Trust is equal to consistency by time. I think நான் ரொம்ப பேசிட்டே நினைக்கிறேன். எனக்கு இந்த நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்லைடு மட்டும், இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, போஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, CAMH, போஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் சைல்ட் அண்ட் அடல்சன் மென்டல் ஹெல்த். இந்த கோர்ஸ்ங்கிறது பாத்வேஸ் சைல்ட் ஹெல்த் கிளினிக் அப்படின்னு ரன் பண்ணிட்டு இருக்கோம் இங்க கோவையில. இந்த கோர்ஸ் எவ்ரி இயர் பண்றோம். இது அண்டர் கிராஜுவேட் பண்ண யாருனாலும் கூட இந்த கோர்ஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு குழந்தையோட சைல்ட் அண்ட் அடலசன்டோட பிரெயின் க்ரோத்தும் டெவலப்மெண்டல் மென்டல் ஹெல்த் எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டரா அவங்க டீல் பண்ணலாம்ங்கிற ஒரு கோர்ஸ். கண்டிப்பா நல்லா கோர்ஸ். உங்களுக்கு யாராவது இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா நான் தான் இது குவாடினேட்டரா இருக்கேன், கண்டக்ட் பண்றது டாக்டர் போர்பாவேன்னு சொல்லி சைல்ட் அண்ட் அடலசன்ட் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. ஸோ உங்க டீடைல்ஸ் வேணும்னா நீங்க கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணலாம். அந்த ப்ரோஷர் இந்த இதுல இருக்க, நான் ஐ லாஸ் அபிராமி அண்ட் அரவிந்தன் டு ஷேர் டு யூ. அண்ட் நான் ஒரு அறம் செய் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்றேன் பேரண்டிங், அது யூடியூப்ல இருக்குது, மாதா டிவி அப்படின்ற ஒரு சேனல்ல அறம் செய் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன். அதுலயும் நாங்க பேரண்டிங் அது எல்லா ஏஜ் குரூப்ஸ் 0 to 2, 2 to 5 ஏஜ் குரூப்ஸ் வழியா நாங்க பண்ணிட்டு இருக்கோம்.
சோ நீங்க அது பாத்தீங்கனாலும் கூட நிறைய உங்களுக்கு பேரண்டிங் டிப்ஸ் கிடைக்கும் எப்படி பேரண்ட் பண்றது எப்படி உங்களுக்கு வளர்ப்புல உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் சோ ஐ திங்க் வி ஆர் ரெடி ஃபார் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ்